நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். நீங்க ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்க அப்லோட் பண்ணும்போது நீங்க அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்க உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலியமா நீங்க அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்க அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்க ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்ன மாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத ரேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளையிலே நாங்கள் ஒன்றாக கூடி வந்து முத பாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு தெய்வமே, இயேசு சுவாமி, நீரே வார்த்தையாகிய தேவன், வார்த்தை மனு உருவாகி ஊனும் இரத்தமும் கொண்டவராக எங்கள் மத்தியில் கடந்து வந்த தேவனே, இதோ இந்த இறை வார்த்தை பகுதி முழுவதிலும் நீர் உயிருள்ள தேவனாக எங்கள் மத்தியிலே கடந்து வர வேண்டும் என்று உம்மை அழைக்கின்றோம். இயேசு சுவாமி, இதோ நாமத்தினால் கூடியிருக்கிற இந்த சிறு மந்தையை நீர் நிறைவாக ஆசீர்வதியும், முத மகாபரிசுத்த கரங்களை விரித்து இந்த பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளும், முத வசனத்துக்காக ஏங்கியிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் இந்த நேரத்திலே நீர் முத வசனத்தினாலே நிரப்பும். நீர் பேசப்போகிற வசனங்கள் ஒவ்வொன்றும் இந்த பிள்ளைகளுடைய ஆத்மாவுக்கு ஆன்ம உணவாகவும், பாதைக்கு தீபமாகவும், காலடிக்கு வெளிச்சமாகவும் மாறட்டும். எந்தெந்த பிள்ளைக்கு எந்தெந்த தேவை இருக்கிறது என்று நீர் அறிகிறீரோ, அவரவர்களுக்கு நீர் பேசப்போகும் இந்த வசனங்கள் மூலமாக என் தேவன் அவர்கள் தேவையை நிறைவு செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். இயேசு சுவாமி, வார்த்தையை வழங்கவிருக்கிற அந்த அடிமையை முதுகரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றேன். பேசுவது நானாக அல்லாமல் என் தேவன் தாமே இந்த அடிமையை மறைத்து உமை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். மனிதனுக்கு பேச கற்றுக் கொடுத்தவர் நீர் அல்லவா? மனிதனுக்கு நாவை கொடுத்தவர் நீர் அல்லவா? எரேமியாவின் வாயிலே வார்த்தையை ஊட்டி நான் சொல்கிற வார்த்தைகளை நீ பேசுவாய் என்று மொழிந்தீரே. அதே போல் இப்பொழுது முது திருவசனங்களை இந்த அடிமையின் வாயிலே ஊட்ட வேண்டுமாய் செபிக்கிறேன். இயேசு சுவாமி, திரை வார்த்தை பகுதி முழுவதிலும் தேவருடைய வல்லமை கடந்து வர வேண்டுமென்றும், கொடுக்கப்படுகிற ஒரு ஒரு வசனமும் எப்படி வானத்திலிருந்து இறங்குகின்ற மழையும் பனியும் பலன் தராமல் உம்மிடம் திரும்பாதோ, அதே போல் இப்பொழுது நீர் கொடுக்கவிருக்கிற வசனம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆத்மாவிலும் கிரியை செய்யவும், நீர் எதிர்பார்க்கிற பலனை கொடுக்கவும் வேண்டுமென்று வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளையும் வார்த்தை வழங்குகிற அடிமையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவே உண்மையான ஒளி என்ற தலைப்பிலே இப்பொழுது உங்களுக்கு நான் இறை வார்த்தையை வழங்குவிருக்கின்றேன். இயேசுவே உண்மையான ஒளி. யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் 9-10 வசனங்களை இப்பொழுது வாசிக்க கேட்போம். யோவான் முதல் அதிகாரம் 9-10 திருவசனங்கள். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. Praise Lord. Praise the Lord. Hallelujah. 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 கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி இந்த உலகத்திற்கு வந்து கொண்டிருந்தது. அந்த ஒளி இந்த உலகத்தில் தான் இருந்தது, ஆனால் இந்த உலகம் அதை அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி யோவான் தெள்ள தெளிவாக கூறுகின்றார். அவர் மூலமாக அனைத்தும் படைக்கப்பட்டன. தொடக்கத்திலே இருந்த வாக்கு, கடவுளோடு இருந்த வாக்கு,
கடவுளாயும் இருந்த வாக்கு அவர் மூலமாக அனைத்தும் படைக்கப்பட்டது என்றும் படைக்கப்பட்டது எதுவும் அவரால் அன்றி வேற எவராலும் உண்டாகவில்லை என்றும் அதே யோவான் தன்னுடைய நற்செய்தியினுடைய தொடக்க உரையிலே குறிப்பிடுகின்றார். அவரிடம் வாழ்வு இருந்தது, அந்த வாழ்வு மனிதரை ஒளிவிக்கும் ஒளியாக இருந்தது என்றும் அவர் சொல்கின்றார். அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. ஒளி இந்த உலகத்திற்கு வந்தது, ஆனால் இருள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் யோவான் தெளிவாக குறிப்பிடுகின்றார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் இந்த உலகத்திற்கு வந்த மெய்யான ஒளி. உண்டான அனைத்தும் அவராலே உண்டானது. தூய யோவான் தான் கண்ட திருவழிப்பாட்டிலே அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் தோற்றத்தை பற்றி இவ்வளவு அழகாக கூறுகின்றார். எப்படி என்றால், அவரது முகம் நண்பகல் கதிரவனை போல் ஒளிர்ந்தது, அவரது கண்கள் தீப்பிழம்புகள் போல் சுடர்விட்டன, அவரது தோற்றம் படிகக்கல் போலும் மாணிக்கக்கல் போலவும் ஒளிர்ந்தன என்றும், அவரது அரியணையை சுற்றி மரகதம் போன்ற வெளிச்சம் காணப்பட்டது என்றும் திருவழிப்பாடு முதல் அதிகாரத்திலே அவர் கூறுகின்றார். அப்படி என்றால் அவர் ஒளிமயமாக இருந்தார். அவருடைய கண்கள் தீப்பறியாகவும் அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசம் உள்ளதாகவும் அவர் இருந்த அரியணை மரகதம் போலும் மாணிக்கக்கல் போலும் இருந்ததாக அவர் விவரிக்கின்றார். கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, யோவான் இயேசு கிறிஸ்துவை அவர் ஒளியாக இருக்கின்றார், கடவுள் ஒளியாக இருக்கின்றார், அவரிடம் இருள் என்பதே இல்லை என்கின்றார். பிரைஸ் லார்ட், முதல் திருமுகத்தில் யோவான் முதல் அதிகாரம் 5வது வசனத்திலே கடவுள் ஒளியாயிருக்கின்றார், அவரிடம் இருள் என்பதே இல்லை என்று சொல்கின்றார். ஆமென். அல்லேலூயா. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தாமே தம்மை பற்றி என்ன சொல்கிறார் என்று சொல்லி யோவான் நற்செய்தி 8:12 வசனத்திலே வாசிக்க கேட்போம். மீண்டும் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்து தாமே தம்மை பற்றி சொல்கின்றார். திருப்பி சொல்வோமா, உலகின் ஒளி நானே, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார், ஒளியை கொண்டிருப்பார். பிரியமானவர்களே, உலகின் ஒளி நானே என்று சொல்லி தெள்ள தெளிவாகவும் மிகவும் துணிச்சலாகவும் கூறக்கூடிய ஒரே ஒருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான். ஏனென்றால் அவர்தான் உண்மையான ஒளி. உலகத்திற்கு வரவேண்டிய உண்மையான ஒளி வந்து கொண்டிருந்தது, உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி தொடக்க வசனத்திலே நாம் பார்த்தோம். அந்த ஒளி இருளிலே ஒளிர்ந்தது, இருள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் நாம் பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நாமும் ஒளியாக வாழ வேண்டும் என்றால் பாவமில்லாத பரிசுத்த வாழ்வு நாம் வாழ வேண்டும். அப்பொழுது நாம் இயேசுவை போல ஒளிர்வோம், அவரை போல நாமும் பிரகாசிப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கின்றார், இருள் என்பது அவரிடமில்லை. அல்லேலூயா. 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 இந்த உலகத்தை பிரகாசிப்பதற்காக கடவுளாகிய ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் விண்மீன்களையும் உண்டாக்கினார். இவையெல்லாம் பகலையும் இரவையும் ஆள்வதற்காக ஆண்டவர் படைத்த ஒளிப்பிழம்புகள். சந்திரன் என்ன செய்கிறது? சூரியனை சுற்றி சுற்றி வருவதால் சூரியனிடமிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு இரவிலே அது பிரகாசித்து பூமியை அது ஒளிமயமாக மாற்றுகின்றது. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி ஒரு நிலா சூரியனை சுற்றி வந்து சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று இரவிலே பூமியை பிரகாசிக்கின்றதோ, அதே போல் நாம் ஒவ்வொருவரும் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை மிக நெருங்கி பின்பற்றினால், சொல்லப்போனால் சூரியனை சுற்றி வருகின்ற நிலாவைப் போல நாம் இயேசுவை மையமாக வைத்து சுற்றி வர வேண்டும். நம்முடைய நினைவு, நம்முடைய சொல், நம்முடைய செயல், இவை எல்லாமே இயேசுவை மையப்படுத்தியதாக நாம் சுற்றி சுழன்று கொண்டு வந்தோம் என்றால் அவரது ஒளி நம்முடைய ஒளியாக மாறுகின்றது. அதை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். எப்படி ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சோல்சிலர் அட்டாச் பண்ணுறோமோ அது அந்த சார்ஜை பெற்றுக்கொள்கிறதோ, அதே போல் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்து வாழும் பொழுது, அவரை நாம் நெருக்கமாக பின்பற்றும் பொழுது, அவர் வழி நாம் நடக்கும் பொழுது அவருடைய ஒளியை நாம் பெற்றுக்கொண்டு நாமும் பிரகாசிக்க ஆரம்பிக்கின்றோம். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவம் இல்லாத பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து இயேசுவை நெருக்கமாக பின்பற்றி அவரையே சுற்றி சுழன்று மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது நாமும் பிரகாசிக்கின்றோம். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே எடுத்துக்கொள்ளுங்கள். மோசே தனது 80வது வயதிலே ஒரே மலை மீது ஏறி சென்று 40 இரவும் பகலும் உபவாசித்து உண்ணாமலும் குடியாமலும் தேவ பிரசன்னத்தில் இருந்து ஜெபத்தில் ஈடுபட்டார். இந்த 40 நாட்கள் முடிந்ததும் மோசே ஓரேப் மலையிலிருந்து கீழே இறங்கி வருகின்றார்.
மக்களால் அவருடைய முகத்தை காணவே முடியவில்லை. அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. தெய்வ பிரசன்னத்திலே காத்து ஜெபித்திருந்த உபவாசத்தில் இருந்த அந்த தெய்வ ஊழியனுடைய முகம் பிரகாசித்தது. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் அந்த மோசையைப் போல ஜெபத்தில் ஆழ்ந்திருக்கும் பொழுது, உபவாசத்தில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது, தவத்தில் நாம் ஈடுபடும் பொழுது, இறை ஐக்கியத்தில் நாம் ஒன்றித்திருக்கும் பொழுது நம்முடைய முகமும் பிரகாசிக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஊழியர்களே, மக்களுக்கு நாம் போய் இறைவார்த்தை அறிவிக்கும் முன்பாக, இயேசுவின் நாமத்தினால் நாம் அவர்களுக்கு போதிக்கும் முன்பாக, இந்த மோசே செய்தது போல் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். தெய்வ பிரசன்னத்தில் காத்திருந்து தபத்தோடும் ஜபத்தோடும் உபவாசத்தோடும் ஆழ்ந்த ஐக்கியத்திலிருந்து அவருடைய ஒளியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எழுந்து நின்று இறைவார்த்தையை கொடுக்கும் பொழுது நம்முடைய முகம் பிரகாசிப்பதை மக்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் நாம் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், எவ்வளவு ஆழ்ந்த ஐக்கியத்தில் இருக்க வேண்டும், ஊழியம் செய்வதற்கு நாம் எவ்வளவு ஜெபத்திலும் இறை அனுபவத்திலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி மோசேயிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கதிரவனை விட 10,000 மடங்கு பிரகாசமுள்ள கண்களை உடையவர் என்று சீராக் ஞானியானவர் 23:19 கூறுகின்றார். அவருடைய கண்கள் கதிரவனை விட 10,000 மடங்கு பிரகாசம் உள்ளது. அந்த கண்கள் மனிதருடைய எல்லா வழிகளையும் காண்கின்றன என்று சொல்லி ஞானியானவர் கூறுகின்றார். உண்மையிலேயே அவர் ஒளியாயிருக்கின்றார். அவரை வழிபடுகிறவர்கள் உண்மையிலும் ஆவியிலும் அவரை வழிபட வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இயேசு ஒளியாக இருக்கின்றார், கடவுள் ஒளிமயமாக இருக்கின்றார் என்று சொல்லி ஒளி தரக்கூடிய சூரியனையோ சந்திரனையோ தீப்பிழம்புகளையோ அல்லது தீபத்தையோ நாம் ஒரு நாளும் ஆராதிக்கவே கூடாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சூரியன் மகா பெரிய சக்தியாக ஒளியாக இருந்தாலும், சந்திரன் அழகான வெண்கதிரை பரப்பி அது பிரகாசித்தாலும், நெருப்பு எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருந்தாலும், எரிகின்ற தீபம் எவ்வளவு அழகாக இருந்தாலும், இதை நாம் ஆராதிக்கலாமா? ஆராதிக்கவே கூடாது. ஏனென்றால் இவை படைக்கப்பட்டவை. நம்முடைய ஆராதனை படைத்தவருக்கு மாத்திரம் உரிமையாக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். எனக்கு மாந்தவர்களே, கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுகிறவர்கள் அவரது உண்மை இயலுக்கு ஏற்ப ஆவியிலும் உண்மையிலும் தான் அவரை வழிபட வேண்டும் என்று சொல்லி யோவான் 4:24 வாசிக்க கேட்போம். கடவுள் உருவமற்றவர், கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப, அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும், உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். அப்படி என்றால் உருவமற்றவர் உள்ளத்தில் தான் வழிபட. இன்னொரு வார்த்தையில், கடவுள் ஆவியாயிருக்கின்றார், அவரை வழிபடுகிறவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் தான் அவரை வழிபட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் உண்மையான வழிபாடு. ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிப்பது என்றால் என்ன? பரிசுத்த ஆவியால் நாம் நிரப்பப்பட்டு துதியிலே இறங்க வேண்டும். அந்நிய பாஷையிலே நாம் ஆண்டவரை போற்றி துதித்து ஆராதித்து ஆடல் பாடலோடு கூட, அப்பா நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் உயர்ந்தவர், சர்வ வல்லவர், மங்கள ரபாரா ஷபுக்காராத் சக்கராத் நோக்குரு வீஷபா என்று துதித்து அவரை ஆராதிக்க வேண்டும். சகல துதி கன மகிமை ஆராதனை அத்தனைக்கும் உரியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமேன், ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவரை மாத்திரமே நாம் ஆராதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நான் இறை அனுபவத்தை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது, இளமையின் நாட்களிலே பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆசிரமம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போயிருந்தேன். ஆசிரமங்களிலே போய் இறை அனுபவம் பெறப்போயிருந்தேன். எங்களை வழி நடத்திய அந்த ஆசிரம சுவாமிஜி எங்களுக்கு எப்படி ஞான வாழ்க்கையினுடைய அடித்தளமாக ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே சூரியன் உதிக்கிற திசையை நோக்கி நின்று கொண்டு சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லிக் கொடுத்தார். அதில் பல படிகள் இருக்கு சூரிய நமஸ்காரத்திலே. அவர் என்ன சொன்னார் என்றால், இந்த உலகத்திலே இருக்கிற ஒளி சக்தியிலே மாபெரும் சக்தி இந்த சூரிய சக்தி தான், மாபெரும் ஒளிப்பிழம்பு இந்த சூரியன் தான். அப்போ நம்ம அந்த மாபெரும் ஒளியாகிய சூரியனை ஆராதித்து நம்முடைய நாளை தொடங்க வேண்டும் என்றார். எனக்கு மிகவும் உள்ளத்திலே சங்கடமாக இருந்தது. இது என்ன, இது சூரியனை ஆராதித்து நாம் ஒரு நாளை தொடங்க வேண்டுமா என்று சொல்லி என் உள்ளத்திலே பெரிய கேள்வி. வேதாகமத்தை நான் துருவி துருவி படிக்க ஆரம்பித்தேன், பல முறை படித்தேன். அதன் பிறகு எனக்கு ஆண்டவர் உண்மையான ஒளியை கொடுத்தார். அவரை மாத்திரம்தான் நாம் ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆராதனையும் புகழ்ச்சியும் போற்றுதலும் நம்முடைய பணிவும்
கனமும் மகிமையும் எல்லாமே நம் ஆண்டவர் ஒருவருக்கே உரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எந்த படைக்கப்பட்டதையும் படைக்கப்பட்டவைகளையும் படைக்கப்பட்டவர்களையும் நாம் ஆராதிக்கவே கூடாது. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்று முதல் இந்நாள் வரைக்கும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்னுடைய இதய ஆராதனைக்கும் அன்புக்கும் என்னுடைய ஊழியத்துக்கும் உரியவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எசேக்கியேல் 8:15-16 வசனங்களை வாசிக்க கேட்போம். பின் அவர் என்னை நோக்கி, பார்த்தாயா மானிடா, மீண்டும் திரும்பி வா, இவற்றிலும் பெரிய அருவறுக்கத்தக்க செயல்களை காணப்போகிறாய் என்றார். அவர் என்னை ஆண்டவரது இல்லத்தின் உள்கூடாரத்திற்குள் கூட்டி வந்தார். அங்கே ஆண்டவரது கோவிலின் வாயிற்பகுதியில் மண்டபத்திற்கும் பீடத்திற்கும் இடையில் ஏறக்குறைய 25 பேரை கண்டேன். அவர்களின் முதுகு ஆண்டவரது இல்லத்தையும் முகம் கிழக்கு திசையையும் நோக்கியிருந்தன. அவர்கள் கிழக்கே பார்த்து கதிரவனை தொழுது கொண்டிருந்தனர். பிரியமானவர்களே, எசேக்கியேல் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாக பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு இறைவாக்கினர். அவர் கண்ட காட்சியிலும் அவர் உரைக்கின்ற இறைவாக்கிலும் இப்படியாக அவர் சொல்கின்றார். மானிடா, நீ கடந்து வா, இன்னும் அருவருக்கத்தக்க செயல்களை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி அவர் அழைத்து கொண்டு சென்றபொழுது கோயிலின் உட்புறத்திலே அவர்கள் 20 பேர் ஏறக்குறைய சூரியனை பார்த்து அவர்கள் ஆராதித்து கொண்டு ஆண்டவருடைய பலிபீடத்துக்கு முதுகை காட்டி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி அங்கே இறைவாக்கினர் எசேக்கியேல் மிக ஆழ்ந்த வருத்தத்தோடு அங்கே தனக்கு காட்சியை காண்பித்து அந்த தூதன் சொல்ல கேட்கின்றார். பிரியமானவர்களே, சூரிய நமஸ்காரம், சூரியனை ஆராதிப்பது, சந்திரனை ஆராதிப்பது, தீபத்தை ஆராதிப்பது, இது எல்லாமே அருவருக்கு தக்க செயல். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. நமது முதல் மந்திரி பதவியேற்ற உடனே ஒரு இன்டர்நேஷனல் யோகா டே என்று சொல்லி ஒரு நாளை குறிப்பிட்டு மிக 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 ஆடம்பரமாக அதை நிறைவேற்றினார். நமக்கு எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த யோகா தொடங்குவதற்கு சூரிய நமஸ்காரம் தான் முதல் படி. நான் சொன்னேன், எங்களுக்கு ஆசிரம அனுபவம் சொல்லி கொடுத்தவரும் அப்படி தான் சொன்னார். அப்பொழுது இந்த சூரிய நமஸ்காரம் செய்வது கடவுளை ஆராதிப்பது அல்ல, இது படைக்கப்பட்ட சூரியனை ஆராதிப்பது, இதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி ஒரு கூட்டத்தார் மறுப்பு தெரிவித்தனர். யார் அதுன்னு தெரியுமா உங்களுக்கு? முஸ்லீம்கள். ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? முஸ்லீம்கள் சொன்னார்கள், நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் கடவுளை மட்டும்தான் ஆராதிப்போம், சூரியனுக்கு நமஸ்காரம் செய்ய மாட்டோம் என்றார்கள். எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது, ஒரு கிறிஸ்துவர்கள் கூட எதிர்ப்பு குரல் தெரிவிக்கவில்லை, ஆனால் ஒரு முஸ்லீம் தெரிவித்தார். அவர்கள் உணர்ந்திருந்தார்கள், கடவுளுக்கு மட்டும்தான் ஆராதனை, சூரியனுக்கு ஆராதனை இல்லை என்று சொல்லி. பெரியமானவர்களே, நாம் ஆராதிக்க வேண்டிய ஒரே ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்து, அவரே ஒளி. நான் உலகின் ஒளியாக இருக்கின்றேன், உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் என்று சொன்னவர் அவர் ஒருவரே. அந்த ஒளியான அந்த இயேசு மாத்திரம் நமக்கு போதுமானவர். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே, இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே, என்னை காக்கும் தெய்வமே, என்னை காக்கும் தெய்வமே. வேறொரு ஆசையில்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. Praise Lord. Praise Lord. Hallelujah. 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 நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகிற்கு ஒளியாக இருக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் அவரை போல் ஒளியாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய ஆசை. உருவமற்ற கடவுள் நம் ஒவ்வொருவரையும் மானிடரை தம் உருவிலே படைத்தார். தொடக்க நூல் 1:26-28 வசனங்களில் படித்தீர்கள் என்றால் தெரியும், கடவுள் மானிடரை தம் சாயலிலும் உருவிலும் படைத்தார், தம் உருவிலேயே அவர்களை படைத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். 2:7 வசனம் தொடக்கணும் இல்லையே. ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசியில் உயிர் மூச்சை ஊதவே அவன் உயிர் உள்ளவன் ஆனான் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அப்படி என்றால் ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு, உங்களுக்கும் எனக்கும் ஒரு உருவத்தை கொடுத்தார், ஒரு சாயலை கொடுத்தார். களிமண்ணால் ஒரு உருவத்தை உண்டாக்கி தம் அச்சு பதிவான முகத்தை அதிலே பதிய வைத்தார், அதன் நாசியிலே தன்னுடைய உயிர் மூச்சை ஊதினார். அப்படி என்றால் அந்த பரமாத்மா அவருடைய ஜீவன்
நம் ஒவ்வொருவரிலும் இருக்கின்றது. அவர் ஒளியாக இருக்கின்றார் என்றால் அவர் நம் நாசியிலே ஊதிய அந்த உயிர் மூச்சு ஒரு ஒளிப்பழம்பாக நமக்குள் இருக்கின்றது. அவர் ஒளியாக இந்த உலகத்தில் பிரகாசிக்கிறார் என்றால் நாம் ஒவ்வொருவரும் ஒளியாக பிரகாசிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். பிரியமானவர்களே, தூய பவுல் ரோமேயருக்கு திருமுகம் 8:14 இவ்வாறு சொல்கின்றார், யாரெல்லாம் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறார்களோ அவர்கள் கடவுளின் மக்கள் என்று. நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய உயிர் மூச்சை பெற்று அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் என்றால் நாம் கடவுளால் இயக்கப்படுகிற பிள்ளைகள், அவருடைய சொந்த பிள்ளைகள். அப்படி என்றால் அவர் ஒளியாயிருப்பது போல் நாமும் ஒளியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மத்தேயு நற்செய்தி 5:16 வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். அப்படி என்றால் நான் இப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது போல அவர் கொடுத்த உயிர் மூச்சு நமக்குள் இருப்பதால் அவர் ஒளியாய் இருப்பது போல நாமும் ஒளியாக இருக்க வேண்டும். எப்படி ஒளியாக இருக்க வேண்டும்? 15 வசனம், எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர், அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். பிரைஸ் லார்ட். எவரும் விளக்கை ஏற்றி அதை மரக்காலு அடியில் வைப்பதில்லை, மாறாக வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தருமாறு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுதுதான் அந்த ஒளி வீட்டில் உள்ள அனைவருக்கும் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். நீங்கள் உலகிற்கு ஒளி என்று 14 வசனத்தில் சொல்கிற ஆண்டவர், அந்த ஒளி எப்படி இருக்க வேண்டும்? விளக்கு தண்டின் மேல் வைத்த விளக்காக இருக்க வேண்டும். மரக்காலுக்கு அடியிலோ கட்டிலுக்கு அடியிலோ ஒரு பாத்திரத்துக்கு அடியிலோ இருக்க வேண்டிய ஒளியாக இருக்க முடியாது என்று சொல்கின்றார். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவர்கள் என்றால் இயேசு நானே உலகில் சொன்னவர், நாமும் உலகின் ஒளியாக இருக்க வேண்டும். உலகின் ஒளியாக பிரகாசிப்பதற்கு முன்பாக வீட்டிலே ஒளியாக இருக்க வேண்டும். வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் நம்முடைய ஒளி சென்றடைய வேண்டும். பிரியமானவர்களே, இருளில் வாழ்கின்ற மக்கள் பேரொளியாம் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ளும்படி, அந்த பேரொளியாம் இயேசு கிறிஸ்துவிடம் வரும்படி நாம் ஒவ்வொருவரும் விளக்கு தண்டின் மீது வைத்த விளக்காக ஒளிர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். பிரைஸ் லார்ட். பிறருக்கு ஒளியை கொடுக்க வேண்டும், பிறருக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஒளியாம் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் அவர்களை கொண்டு வர வேண்டும், அவர்களையும் ஒளியாக நாம் மாற்ற வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது நாம் உலகிற்கு ஒளியாக இருக்கின்றோம், பிறரையும் உலகிற்கு ஒளியாக இருக்க செய்கின்றோம். இயேசு நம் மூலமாக இந்த உலகிற்கு ஒளியாக பிரகாசிக்கின்றார். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வாழும் இந்த உலகம் இந்த நாட்களிலே பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள், மிக விரைவான நாகரிக கலாச்சார பண்பாடுகளை நாம் பார்க்கின்றோம். இன்றைய கலாச்சாரம் மிகவும் வித்தியாசமான ஒரு கலாச்சாரமாக இருக்கிறதையும் நாம் அறிகின்றோம். ஆனால் என்ன கலாச்சாரம்? சற்றே நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால், டிவி பார்த்தீர்கள் என்றால், நியூஸ் பேப்பரை படித்தீர்கள் என்றால், அதில் என்ன காரியங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள்? இருளின் செயல்களை தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். கற்பழிப்பு, கொலை, களவு, கடத்தல், தீவிரவாத வெறி செயல்கள், தற்கொலைப்படை, அழிவு, இவையெல்லாமே இருளின் செயல்கள். இந்த உலகமே ஒரு இருளின் கலாச்சாரத்திற்குள், ஒரு பாவத்தின் கலாச்சாரத்திற்குள் பிடிபட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பாவ இருள் இந்த உலகத்தை கவி கொண்டிருக்கிற இந்த நவநாகரிக நாட்களிலே, அறிவு பெருக்கமான இந்த நாட்களிலே, நாம் ஒவ்வொருவரும் இருளில் வாழ்கின்ற மக்களை பேரொளியாம் இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வர வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. முதன் முதலாக நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்தேன், கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, கடத்தல், தீவிரவாத வெறி செயல்கள், வன்முறைகள், உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்தேன். ஒட்டுமொத்தமாக ஒரு 2-3 பாயிண்ட்ஸில் எப்படி மக்கள் இருளில் இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதன் முதலாக, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களிலே பெரும்பான்மையோர் உள்மன காயங்கள் என்கிற இருளிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அதிலிருந்து எப்படி வெளிவருவது என்று தெரியவில்லை. உள்மன காயங்கள் என்றால் பயம், பகை, குற்றப்பழி உணர்வு, கவலை, தாழ்வு மனப்பான்மை என்று சொல்லப்படுகின்ற இந்த உள்மன காயங்கள். இந்த உள்மன காயங்கள் இருக்கிறவர்கள் எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் சிக்கி தவிக்கிறார்கள் என்றால், அவர்களை இயேசு கிறிஸ்துவின் ஒளிக்கு கொண்டு வருவது நம்முடைய கடமை. பயம், பயப்படுகின்ற ஒவ்வொரு மகனையும் ஒளியாகி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்து என்ன சொல்கின்றார்? அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள். உயிர்ப்பின் காலத்தில் இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் நற்செய்தியை வாசிக்கின்றோம். இயேசுவினுடைய உயிர்த்த பிறகு 40 நாள் அவர் தோன்றிய தோற்றங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய வாழ்த்துதல், அஞ்சாதீர்கள், அமைதி உரித்தாக என்பது 364 முறை இந்த வேதாகமத்திலே அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள் என்று சொல்கின்றார். இந்த அஞ்சாதே என்று சொல்லி
அஷ்யூர் பண்ணுகிற ஒரு கடவுள், ஆறுதல் படுத்துகிற ஒரு கடவுள், நான் இருக்கிறேன் உனக்கு போதுமானவன் என்று சொல்கிற கடவுள் தான் இந்த ஒளியாகி இயேசு கிறிஸ்து. இயேசு இருக்கிறார், நீ பயப்படா, இயேசு என்னோடு இருக்கு எனக்கு பயமில்லை, இயேசு என்னோடு இருக்கு எனக்கு பயமில்லைன்னு சொல்லிட்டு 10 தடவை சொல்ல சொல்லுங்க. பயத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் பயம் பறந்து போகும். இயேசு கிறிஸ்து பயத்தை நீக்குகின்ற கடவுளாக ஒளியாக இருக்கின்றார். அடுத்தபடியான உள்மனக்காயம் பகை என்று சொல்வது. இயேசு கிறிஸ்து அன்பான ஒரு கடவுள், கடவுள் அன்பாய் இருக்கிறார். கடவுள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று போதிக்கின்றார். உங்கள் பகைவரை மன்னியுங்கள் என்று சொல்கின்றார். உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கின்றார். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், தீமையை நன்மையால் வெல்லுங்கள் என்று சொல்கின்றார். அப்படி செய்தால் அந்த பகை என்ற உள்மன காயங்களை மக்கள் ஆற்றிக்கொண்டு கிறிஸ்துவின் ஒளியை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ப்ரேஸ் லார்ட். ஹல்லேலூயா. குற்றப்பழி உணர்வு, கடந்த காலத்திலே செய்த பாவங்களை குறித்த குற்றப்பழி உணர்வினால் எத்தனையோ பேர் வாழ்க்கையிலே நிம்மதியின்றி பலவிதமான மனநோய்க்கும் பலவிதமான உடல் நோய்க்கும் அடிமையாயிருக்கிறதை இன்று நாம் பார்க்கின்றோம். நம் ஆண்டவர் மிகவும் இரக்கமுள்ளவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கின்றார். உன்னுடைய கடந்த கால பாவங்களை எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்து விடு, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பேன். உன் குற்றங்களை கார்மேகம் போலவும் உன் பாவங்களை பனிபடலம் போலவும் நீக்கிவிட்டேன் என்று சொல்கின்றவர் ஒளியான இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களை எல்லாம் ஆழ்கடலிலே தூக்கி எறிந்தவர், நம்முடைய தீச்செயல்களை காலால் மிதித்து போட்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த குற்றப்பழி என்கின்ற அந்த உள்மன காயத்திற்கு மருந்தாக உலகின் ஒளியாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவிடம் நாம் அவர்களை கொண்டு வர வேண்டும். ப்ரேஸ் லார்ட். ஹல்லேலூயா. 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 கவலை என்கிற உள்மன காயத்திலே இருளில் கிடக்கிற மக்களை ஆண்டவரிடம் கொண்டு வருவோம். கவலைப்படாதீர்கள், உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது என்கிறவர் ஆண்டவர். அஞ்சாதே, நான் உனக்கு போதுமானவன் என்று சொல்கிறவர் நம் ஆண்டவர். எதை உண்போம் எதை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறவர் நம் ஆண்டவர். நம்முடைய கவலை எல்லாத்தையும் அவர் மேல் சுமந்து கொண்டவர். அவரிடம் நம்முடைய கவலைகளை ஒப்பு கொடுத்தோம் என்றால் நாம் இருளிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வருவோம். தாழ்வு மனப்பான்மை, நான் ஒன்றுக்குமே உதவாதவன் என்று சொல்லி நம்ம குறித்தே தாழ்வு மனப்பான்மை, கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகளை குறித்து தாழ்வு மனப்பான்மை, பிறப்பினால் அந்தஸ்தினால் பல விதத்திலே தாழ்வு மனப்பான்மை இருக்களை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ என் கண்ணுக்கு வெளியேற பெற்றவன், நான் உன் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளேன், உன் பேரை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன் என்று சொல்கிற நம் ஆண்டவர் நம்மை மிகவும் அருமையானவர்களாக பார்க்கின்றான். இரண்டாவது ஒரு கூட்டம் மக்கள் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் அவமானத்திற்கும் உட்படுத்தப்பட்டு நொறுக்கப்பட்டு கிடக்கிறார்கள். உள்ளம் உடைந்தவர்களாய் நொறுங்குண்ட இதயத்தோடு இருளிலே சிக்கி தவிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட உடைந்த உள்ளத்தவருக்கு நாம் ஒளியாம் இயேசு கிறிஸ்துவை காட்ட வேண்டும். அவர் உடைந்த உள்ளத்தை தேற்றுகின்றவர், நைந்த நெஞ்சத்தாருக்கு அருகில் இருப்பவர். ஆம், நம் ஆண்டவர் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் இருக்கிற ஆண்டவரை அவர்களுக்கு கொடுப்பதன் மூலமும் அவருடைய உள்ளத்திலே கிடக்கின்ற உள்மன காயங்களை ஆற்றுவதன் மூலமும் அவர்களையும் நாம் ஒழுக்கிக் கொண்டு வருகின்றோம். ப்ரேஸ் லார்ட். ப்ரேஸ் லார்ட். ஹல்லேலூயா. 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 மூன்றாவது விதமான இருளில் இருப்பவர்கள் ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள். மத்தேயுவின் செய்தி 5:16 வாசிக்க கேட்போம். 5:16. இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ப்ரேஸ் லார்ட். ப்ரேஸ் லார்ட். அப்பொழுது மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் வானக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அப்பொழுது உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் செய்கின்ற நற்செயல்கள் மூலம் நம் ஒளி மனிதர் முன் ஒளிரும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லிக் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, அகதிகள், அனாதைகள், ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், முதியோர், இன்னும் வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையின்றி வாழ்கின்றவர்கள், வாழ்க்கையிலே ஓரங்கட்டப்பட்டவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் நற்செயல் புரிய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் திருமுகத்திலே பவுல் 2:10 சொல்வார், நற்செயல் புரிவதற்கென்றே ஆண்டவர் நம்மை படைத்திருக்கின்றார், நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கின்றார். நற்செயல்கள் செய்வதன் மூலம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒளியை நாம் ஒளிரச் செய்கின்றோம். இவ்வாறு நீங்கள் செய்கின்ற நற்செயல்கள் மூலம் மக்கள் உங்கள் வானக தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்று மத்தேயு 5:16 நாம் சொல்கிறோம் என்றால் இப்படிதான் நாம் உலகிற்கு ஒளியாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, நற்செயல்கள் செய்வதன் மூலமாக நாம் இந்த உலகத்திற்கு ஒளியாக விளங்குகின்றோம். நான்காவதாக, இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான சாட்சிகளாக நாம் விளங்குவதன் மூலம் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளியை இந்த உலகத்திற்கு பிரகாசிக்க செய்கின்றோம். ப்ரேஸ் லார்ட். ப்ரேஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுக்கு எப்படி நாம் சாட்சிகளாக விளங்குவது? இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வது,
இறை வார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்கி நாம் பிறருக்கு அறிவிக்கும் பொழுது இயேசுவின் சீடன் நான், இயேசுவின் சீடத்தி நான், இயேசுவின் ஊழியக்காரி நான், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையின் மூலம் இந்த உலகத்திற்கு எண்பிக்கும் பொழுது நாம் உலகிற்கு ஒளியாக திகழ்கின்றோம். பிரைஸ் லார்ட். அப்பொழுது நம்முடைய ஒளி மனிதர் முன் ஒளிரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நாம் இந்த உலகத்திற்கு அறிக்கையிடும் பொழுது, இயேசு ஒருவரே மீட்பர் என்று சொல்லி நாம் அறிக்கையிடும் பொழுது, அவர் வழியாக மாத்திரமே நாம் பரமதந்தையிடம் போய் சேர முடியும் என்று நாம் அறிக்கையிடும் பொழுது நாம் உலகின் ஒளியாக திகழ்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, தானியேல் ஆகமத்திலே ஒரு அருமையான பகுதியை நாம் வாசிக்கின்றோம். முதல் அதிகாரத்தில் மூன்றாம் அதிகாரம் வரைக்கும் நாம் படித்தோம் என்றால், அங்கே சித்ராக், மேசேக், ஆபேத்நேகோ என்று சொல்லிய மூன்று இளைஞர்கள் தானியேலுக்கு கூட நாம் வாசிக்கின்றோம். இந்த யூத இளைஞர்கள் கட்டளைகளை கடைபிடித்தவர்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுளை மாத்திரம் வழிபடுவோம் என்று சொல்லி வைராக்கியத்தோடு அவர்கள் ஆண்டவரை ஆராதித்து வந்தவர்கள். இவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனியாவுக்கு அகதிகளாக கொண்டு போகப்பட்டவர்கள். அந்த புறையினத்து அரசன் நபுக்கதனசார் அரசனுடைய அரண்மனையிலே இவர்கள் பணிவிடையிலே இருந்தார்கள். அப்படி இருந்தும் உண்மை கடவுளை ஆராதிப்பதை இவர்கள் நிறுத்தவே இல்லை. அந்த அரசன் நபுக்கதனசார் அரசன் ஒருமுறை ஒரு பொற்சிலை, பிரம்மாண்டமான ஒரு பொற்சிலையை நிறுவி அந்த பொற்சிலையை நாட்டு மக்கள் அனைவரும் பணிந்து ஆராதிக்க வேண்டும், இசைக்கருவிகள் முழங்கும் பொழுது பணிந்து ஆராதிக்க வேண்டும், ஆராதிக்க மறுத்தால் எரிகின்ற தீச்சுளியிலே அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு கட்டளையை பிறப்பித்திருந்தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இந்த செயல் நிறைவேறி கொண்டே வந்தது. ஆராதித்தவர்கள் தப்பித்தார்கள், ஆராதிக்கவர்கள் தீச்சுளியிலே தூக்கி எறியப்பட்டார்கள். சித்ராக், மேசேக், அபேத்நேகோ இந்த மூன்று யூத இளைஞர்களும் ஆராதிக்க மாட்டோம் என்று சொல்லி மறுத்துவிட்டார்கள். அரசனுடைய அலுவலர்களை அரசன் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அரசன் அவர்களை கட்டாயப்படுத்துகிறான், அச்சுறுத்துகிறான். நீங்கள் வழிபடுகின்ற கடவுள் என் கையிலிருந்து உங்களை விடுவிக்க முடியுமா என்று கேட்கிறான். அப்பொழுது, நாங்கள் ஆராதிக்கின்ற எங்கள் கடவுள் உம் கையில் நின்றும் எரிகின்ற இந்த தீச்சொழியில் எங்களை காப்பாற்ற வல்லவர். அப்படியே அவர் எங்களை காப்பாற்ற மனம் இல்லாமல் போனாலும் நீர் நிறுவிய இந்த பொற்சிலையை நாங்கள் ஆராதிக்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் திட்டமும் தெளிவுமாக சொல்கின்றார்கள். சூளையை ஏழு மடங்கு அதிகமாக அவன் சூடாக்க சொல்லி இந்த இளைஞர்களை தூக்கி எறிகிறான். தூக்கி எறிந்த பிறகு இவர்களை கட்டவிழ்க்க விட்டு ஒரு தூதன் அவர்களோடு துதிவாடி கொண்டு அந்த சூழலில் நடக்கிறதை பார்க்கிற நபுக்கதனசார் அரசன் இவ்வாறாக சாட்சியம் சொல்கின்றான். தானியேல் 3:29 இவ்வாறு மீட்கின்ற ஆற்றல் வாய்ந்த கடவுள் வேறொருவரும் இல்லை. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வண்ணமாய் மீட்கத்தக்க ஆற்றல் வாய்ந்த கடவுள் வேறொருவரும் இல்லை. சித்ராக், மேசேக், ஆபேத்நேகோ கடவுளுக்கு எதிராக யாராவது பேசினால் அவர்கள் கண்டந்துண்டமாக வெட்டப்படுவார்கள், அவருடைய வீடுகள் தரைமட்டமாக்கப்படும் என்று சொல்லி அவன் ஒரு கட்டளையை இயற்றுகின்றான். பிரியமானவர்களே, இந்த மூன்று இளைஞர்களும் அந்த புறவினத்து நாட்டிலே பாபிலோனியாவிலே ஒளியாக திகழ்ந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் மூலமாக அந்த அரசனும் புறவினத்து அரசனும் பாபிலோனியாவில் வாழ்ந்த அத்தனை மக்களும் ஒளியின் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டார்கள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்களுடைய சாட்சிய வாழ்க்கை ஒரு புறவினத்து அரசனையும் ஒரு நாட்டையும் உண்மை ஒளியாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் கொண்டு வந்தது என்றால், உங்களுடைய சாட்சிய வாழ்வு எப்படி இருக்கிறது? பிரியமானவர்களே, உங்களுடைய சாட்சி வாழ்வு எப்படி இருக்கிறது? தங்கள் உயிரையும் பணையும் வைத்த அவர்கள் ஒரு புறஜாதியின் நாட்டுக்கே ஒளியாக திகழ்ந்தார்கள். இன்று அநேகர் மேலை நாடுகளுக்கோ அல்லது கீழே நாடுகளுக்கோ பணம் சம்பாதிப்பு தொழில் செய்வதற்கு போகிறார்கள். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அப்படி போகின்ற இடத்திலே எப்படி இந்த யூத இளைஞர்கள் தாங்கள் சிறைபிடித்து கொண்டு போன இடத்திலும் வைராக்கியத்தோடு கட்டளைகளை கடைபிடித்து உண்மை தெய்வத்தை வழிபட்டார்கள்? இன்று நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் போய் இருக்கின்ற இடத்திலே உண்மை தெய்வமாக இயேசு கிறிஸ்துக்கு சான்றாக விளங்குகிறீர்களா? உண்மையான ஆராதனைக்கு கடந்து செல்கின்றீர்களா? நான் கிறிஸ்துவன் என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிடுகின்றீர்களா? இயேசு கிறிஸ்துதான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி பிறருக்கு அறிவித்து அவர்களையும் உண்மை தெய்வம் இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் கொண்டு வருகிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கின்ற இடத்திலே இந்த இளைஞர்களைப் போல சாட்சிய வாழ்வு வாழ்ந்தீர்கள் என்றால் மாத்திரமே நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து உங்கள் மூலம் ஒளிர்வார். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எபேசியர் திருமுகம் 5:8 வசனத்தை வாசிப்போம். ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள்.
ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்பொழுது உண்மை ஒளிக்கு வந்திருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுவின் ஒளியை பெற்றுக் கொண்டீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாய் வாழுங்கள் என்று சொல்கின்றார். உங்களுக்கு தெரியும், தூய பவுல் புறவினத்தாரனுடைய அப்போஸ்தலன் என்று சொல்லி, புறவினத்தார் இருளில் இருந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவின் ஒளியை பெற்றுக் கொண்டவர்கள். அவர்களுக்கு இவர் அன்போடு அறிவுரை கூறுகின்றார், இப்பொழுது ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். நாமும் அப்படிதான். ஒரு காலத்தில் அறியாமையில் இருந்தோம், சிலைகளை வழிபட்டோம். ஏன், நாம் பாரம்பரியமாக கிறிஸ்துவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் கூட உருவ ஆராதனை செய்து கொண்டிருந்தோம். சிலைகளை ஜோடித்தோம், அதை அலங்கரித்து தேர்களிலே வைத்து சுற்றி வந்தோம், அதுக்கு வழிபாடு செய்தோம். இன்னும் செப்பு தகடுகளாலும் தாமிர தகடுகளாலும் வெள்ளித்தகடுகளாலும் வெய்யப்பட்ட கொடிக்கம்பங்களை வானலாக உயர்த்தி கட்டி அதை சுற்றி சுற்றி நாம் வந்தோம். பிரியமானவர்களே, அதெல்லாம் அறியாமையிலேயே நாம் செய்தோம். இன்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் மனம் மாறி உண்மை தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளும்படியும், இப்படிப்பட்ட அர்த்தமற்ற வழிபாடுகள், புறதெய்வ வழிபாடுகள், உருவ வழிபாடுகள், சடங்காச்சாரங்கள், இவை அனைத்தையும் தூக்கி எறியும்படியாக இன்று நம்மிடம் அவர் கேட்கின்றார். அப்படி செய்தால் மட்டுமே நாம் உலகிற்கு ஒளியாக இருக்க முடியும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் மனம் மாறி கடந்த காலத்தில் அறியாமையில் இருக்கும்போது செய்த இருளின் செயல்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உண்மை தெய்வமாகி இயேசு கிறிஸ்துவிடம் இப்பொழுது நாம் திரும்புவோம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அதே எபேசியர் 5:11 வசனத்தை வாசிப்போம். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம், அவை குற்றம் என எடுத்து காட்டுங்கள். ஆம் பிரியமானவர்களே, பயனற்ற இருளின் செயல்களை செய்வர்களோடு கூட உங்களுக்கு உறவு வேண்டாம். இந்திய நாட்டிலே 2.4% தான் கிறிஸ்தவர்கள். நாம் எப்படி இருக்கின்றோம்? பயனற்ற இருளின் செயலை செய்கிறவர்கள் கூட உங்களுக்கு உறவு வேண்டாம். அந்நிய நோகத்தில் பிணைக்கப்படாதீர்கள், 1 Corinthians 6 அவர் சொல்றது நமக்கு தெரியும். பிணைக்கப்படாதீர்கள் என்றால் நாம் எல்லோரோடும் ஒத்துப்போக வேண்டும் என்றும், நாம் பிறருடைய நன்மதிப்பை பெற வேண்டும் என்று சொல்லியும், பயனற்ற இருளின் செயலை செய்கிறவர்களோடு கூட நமக்கு உறவு வேண்டாம் என்று சொல்கின்றார். இன்று அநேக இடங்களிலே, நான் இப்பொழுது தற்போது ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு இடத்திலே அந்த ஆண்டு திருவிழா ஒன்று நடந்தது. அதிலே ஒரு நம்முடைய கத்தோலிக்க கோயிலுக்கு கொடியேற்றம். அந்த கோயில் கொடியேற்றத்துக்கு அங்கே ஒரு பழக்கம் என்னென்றால், அந்த கொடியை எடுத்துக்கொண்டு கொட்டடித்து கொண்டு ஊர் முழுவதும் சுற்றி வந்து அதன் பிறகு ஏற்றுவார்கள். அந்த கொடியை ஒரு பக்கம் பங்கு பங்கினியாளரும், இன்னொரு பக்கம் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பூஜாரி, இந்து பூஜாரி, ரெண்டு பேருமா பிடித்து கொண்டு அவங்க ஊரை சுற்றி வலம் வந்து அதன் பிறகு கொடியேற்றினார்கள். பார்த்தீர்களா? பயனற்ற இருளின் செயல்களை செய்வர்களோடு கூட உங்களுக்கு உறவு வேண்டாம் என்று சொல்கின்றார். அந்த பகுதியில் வசிக்கிற கிறிஸ்தவர்கள் அந்த கோயிலுக்கு வரி கொடுக்குறாங்க, அங்கே போடுற சமபந்தியில் போய் பங்கேற்கிறாங்க, அங்கே கடாவட்டி சாப்பாடு கொடுத்தா அங்கே போய் சாப்பிட்றாங்க. இது எல்லாம் பயனற்ற இருளின் செயல். இந்த செயலில் உள்ளவர்களோடு கூட உங்களுக்கு ஒரு தொடர்பும் வேண்டாம் என்று சொல்லி தூய பவுல் பிரயணத்திலிருந்து கிறிஸ்துவத்துக்கு வந்தவர்களை அவர் அன்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார் என்றால், அது இன்று நமக்கும் உரியதாகும். பிரியமானவர்களே, சிலை வழிபாட்டிற்கும் புறதெய்வ வழிபாட்டிற்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் அர்த்தமற்ற செயல்களுக்கும் மந்திரவாதம் பில்லி சூன்யத்திற்கும் ஒரு நாளும் நீங்கள் உடன்படவே கூடாது. இவற்றிலிருந்து நீங்கள் விலகி நடக்க வேண்டும். இவற்றோடு ஈடுபாடு உள்ளவர்களோடு உங்களுக்கு தொடர்பு கூட இருக்கக்கூடாது என்கிறார் தூய பவுல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுதுதான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சமாக, உலகத்தின் வெளிச்சமாக மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் வீடுவோம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் வீடுவோம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எரிய வீடும். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எரிய வீடும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. யோவான் நற்செய்தி 3:20 வசனத்தை வாசிப்போம். 3:20 யோவான். தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர், தங்கள் தீ செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. Praise the Lord. Praise the Lord. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். ஏன் ஒளியை வெறுக்கிறாங்க? தங்களுடைய தீ செயல் வெளியாகிவிடும் என்பதற்காக. என்ன அருமையான வார்த்தை ஆண்டவருக்கு சொல்றார் பாருங்க. பிரியமானவர்களே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உலகின் ஒளியானவர். அவரை போல அருமையான தெய்வமே இந்த உலகத்தில் இல்லை.
அன்பானவர் இரக்கமுள்ளவர் கனிவுள்ளவர் மன்னிக்கின்றவர் நம்முடைய பாரங்களை எல்லாத்தையும் சுமந்து தீர்த்தவர் அவர் என்ன சொல்கின்றார் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்கின்றார் அவர் இப்படியெல்லாம் சொல்லியிருக்க மக்கள் அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள் அரசமரத்துக்கு ஓடுறாங்க ஆலமரத்துக்கு ஓடுறாங்க இங்கே கோயிலுக்கு ஓடுறாங்க காசிக்கு போகிறாங்க கன்னியாகுமரிக்கு போகிறாங்க ராமேஸ்வரம் போகிறாங்க எங்கெங்கே பார்த்தாலும் ஓடி அலைகின்றார்கள் ஏனென்றால் உண்மை தெய்வம் ஒளியாகி இயேசு கிறிஸ்துவிடம் இவர்கள் வருவதில்லை தங்களுடைய தீச்செயல் வெளியாகிவிடும் என்பதற்காக பல பாவங்களையும் கொடுமைகளையும் செய்துவிட்டு எங்கேயாவது போய் ஒரு நேற்றுக் கடன் தீர்த்தால் பாவம் போய்விடும் என்ற மூட நம்பிக்கையில்தான் இப்படி அவர்கள் அழைகின்றார்கள் அல்லேலூயா அல்லேலூயா ஏன் அநேக கிறிஸ்தவர்கள் கூட அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் கூட உண்மை தெய்வம் இயேசு கிறிஸ்துவிடம் வருவதை விரும்புவதில்லை பரிசுத்தாவியுடைய ஜபக்கூட்டம் என்றால் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்றால் இறைவார்த்தை போதிக்கப்படுகிற இடம் என்றால் போவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இருக்காது ஜெபத்தில் இருக்கிறவர்களை ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறவர்களை இறைவார்த்தை வாசித்து தியானித்து பைபிள் தூக்கி கொண்டு திரிகிறவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் பார்த்துருக்கிறீங்களா நீங்க உண்மையாகவே குற்றப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் இவர்கள் இன்னும் இருளில் இருக்கிறார்கள் இன்னும் பாவத்திலே இருக்கிறார்கள் பரிசுத்தாவி கூட்டத்துக்கும் இறைவார்த்தை போதிக்கிற இடத்துக்கும் வந்தா தங்களுடைய பாவத்தை வெளிப்படுத்தி விடுவார்கள் என்கிற பயம் அல்லேலூயா ஏதாவது ஜெபக்கூட்டு போனா இங்க உட்கார்ந்து இருக்க ஒரு சகோதரனை இந்த பாவத்தோட இருக்கிறத பாக்குற மனம் திரும்பு என்று சொல்லி ஒரு இறைவாக்கு கண்டித்து திருத்துகிறது என்றால் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் என்ன செய்வாங்க ஜெபிக்கிறவங்களை குற்றப்படுத்துவாங்க இறைவார்த்தை போதிக்கிறவங்களை குற்றப்படுத்துவாங்க வெளிப்பாடு கொடுக்கிறவங்களை குற்றப்படுத்துவாங்க பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கொண்டு இன்னும் இருளிலே இருப்பவர்களே சிறப்பாக கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று பெயர் வைத்துக்கொண்டு பரிசுத்தாவியின் செயல்களை புறக்கணித்து கொண்டு இன்னும் இருளிலே உழண்டு கொண்டு இருப்பவர்களே இதுதான் இறுதி காலம் ஒளியாம் இயேசு கிறிஸ்துவிடம் விரைவாக திரும்பி வாருங்கள் உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு இயேசு கிறிஸ்துனுடைய ஒளியை பெற்றீர்கள் என்றால் மாத்திரம்தான் உங்களுக்கு மீட்பு உண்டு அல்லேலூயா காரிருள் வந்து உங்களை மூடிக்கொள்வதற்கு முன் காரிருள் வந்து உங்களை கவ்விக்கொண்டு சாத்தான் கையில் ஒப்படைப்பதற்கு முன்பாக ஒளியாம் இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி வாருங்கள் மனம் திரும்புங்கள் அல்லேலூயா 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 அதே அதிகாரம் யோவான் 3:21 வாசிக்க கேட்போம் உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள் இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும் பார்த்தீர்களா பிரியமானவர்களே 20வது வசனம் என சொல்லுகிறது தீமை செய்வோர் அனைவரும் ஒளியை வெறுக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே 21வது வசனம் உண்மைக்கேற்ப வாழ்கிறவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள் இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை வெட்ட வெளிச்சம் இயேசு கிறிஸ்து ஒளியாயிருக்கின்றார் அவரிடம் இருள் என்பதே இல்லை 1 யோவான் 1:5 அப்போ இவங்க ஒளியில் இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் செய்தி எல்லாம் ஆண்டவரோடு இணைந்து செய்கின்ற செயல் நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து ஒளியாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து ஒளியின் மக்களாக வாழும்படியாக அவர் உங்களை அழைக்கின்றார் அல்லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரியமானவர்களே மத்தேயு நற்செய்தி 8:28-34 வரைக்கும் உள்ள பகுதியை நீங்கள் எடுத்திருக்கின்றால் உங்களுக்கு மிகவும் தெரிந்த ஒரு பகுதி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெரசேனர் பகுதிக்கு போகின்றார் அங்கே ஒரு பேய் பிடித்த மனிதன் கல்லறைகளிலே வாசம் செய்கிறான் உங்களுக்கு நான் முழுவதும் விளக்க வேண்டிய தேவையில்லை அவன் மிக கொடூரமாக இருக்கின்றான் கற்களை எடுத்து குத்தி கீறி ரத்தத்தை வரவழைக்கிறான் கூச்சல் இடுகிறான் சங்கிலிகளால் கட்டி வைத்தாலும் உடைத்தருகிறான் அந்த பக்கமே யாருமே போக முடியாதபடி பயங்கரமான ஒரு மனிதனாக கல்லறைகளிலே வாசம் செய்கிறான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்து சென்று அந்த மனிதனிடமிருந்து பேயை ஓட்டுகின்றார் உங்களுக்கு தெரியும் லேகியோன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு படை அந்த பசாசுகள் விரட்டப்பட்ட பிறகு ஆண்டவருடைய கெஞ்சி கேட்கின்றன எங்களை விரட்டாதீங்க முதல்ல விரட்டிட்டாக அந்த பண்டிகிட்ட போகிறதுக்கு விடுங்க மேய்ந்து கொண்டிருந்த பண்டிகளுக்குள் அந்த பேய்கள் புகுந்து இந்த பண்டிகளை கடலிலே சாட வைத்து அந்த பண்டிகளை எல்லாம் செத்து போகிறது ஆனால் இந்த மனிதனோ பேய்கள் விரட்டப்பட்டு ஆண்டவர் இயேசுவினாலே விடுதலை கொடுக்கப்பட்ட அந்த மனிதன் சுய நினைவோடும் நல்ல புத்தி சுவாதீனத்தோடும் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறான் மக்கள் இதை பார்க்கிறார்கள் ஆண்டவரை அவர்கள் கையெடுத்து கும்பிட்டு இருக்க வேண்டும் இப்படி ஒரு கொடூரமான ஒரு மனிதன் இந்த பக்கம் வர்றதுக்கே பயந்து நடுங்கிட்டு இருந்தோமே இந்த மனுஷன் இருந்த பேயை விரட்டிட்டாரே ஆண்டவர்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றி சொல்லலை ஆனால் என்ன சொல்கிறாங்க அவங்க
வசனம் என்ன சொல்லும், அவரை அங்கிருந்து போய்விடுமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம 33-34 வசனத்தில் நம்ம படிக்கிறோம். 8:34-34 அங்கிருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன், பண்டிகளை 2000 பண்டிகளை இழந்துட்டோம், இன்னும் இவர் இங்க இருந்தா எஞ்சி இருக்கிற பண்டிகளை நம்ம இழந்துருவோம், இல்ல ஆடு மாடு வச்சிருக்கிறோம் அதை இழந்துருவோம், நம்முடைய சொத்து சுகத்தை இழந்துருவோம் என்று சொல்லி அவர்கள் அஞ்சுகிறார்கள். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் பேய்பிடியிலிருந்து விடுதலை பெற்று ஒரு நல்ல மனிதனாக மாறி ஒரு மறு உருவ பெறுகிறான், ஒரு புது படைப்பு ஆகிறான். அதை கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையவில்லை. ஆனால் அழிந்து போகக்கூடிய சொத்துக்கும் சுகத்துக்கும் பண்டிக்கும் ஆட்டு மாட்டுக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். என்ன பரிதாபமான மக்கள் என்று பாருங்கள். இன்று கூட அப்படித்தான், ஒப்பற்ற செல்வமாகி இயேசு கிறிஸ்துவை அடைவதற்கு பதிலாக எத்தனையோ நிலையற்ற பொருட்களிலும் உடல் சுகத்திலும் அழிந்து போகிற பணத்திலும் பொருளிலும் என்று மக்கள் தங்களை இழக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாவத்திற்கு அடிமைப்பட்டு இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து எங்களுடைய பாவமான வாழ்க்கையும் உலக பிரகாரமான செல்வங்களும் எனக்கு போதும் என்று சொல்லி வாழ்கின்ற மக்களே, நீங்கள் இருளில் வாழ்ந்தது போதும். உங்களுடைய பாவ மூட்டைகளை எல்லாம் தூக்கி கடலிலே எரிந்துவிட்டு ஆண்டவர் பாதத்திலே வந்து விழுங்கள். அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலை கொடுத்து ஒளியின் மக்களாக மாற்றுவார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு செய்தி 6:22-23 வசனங்கள். கண்தான் உடலுக்கு விளக்கு, கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும், அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கண் தான் உன் உடலுக்கு விளக்கு என்கின்றார் ஆண்டவர். இந்த உடலுக்கு ஒளி தர வேண்டிய அந்த கண் நலமாயிருந்தால் உடல் முழுவதும் நலமாயிருக்கும், கண் கெட்டு போயிருந்தால் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். உனக்கு ஒளி தர வேண்டியதே இருளாயிருந்தால் இருள் என்னவாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் மிக பரிதாபத்தோடு சொல்கின்றார். இந்த கண் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய கொடை, மாபெரும் கொடை. ஆனால் இந்த கண் தான் பாவத்திற்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரியும். நம்முடைய ஆதி பெற்றோர் பாவத்தில் விழுவதற்கு காரணமாக இருந்தது கண் தான். ஏவாள் விளக்கப்பட்ட மரத்தின் அடியில் நின்று அந்த பாம்புடைய ஏமாற்று வசப்பு மொழிகளை கேட்டால் அந்த மரம் பார்ப்பதற்கு இனிமையானதாகவும் அந்த பழம் உண்பதற்கு சுவையானதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருப்பதை கண்டு அதை பறித்து தான் உண்டாள், தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அந்த மரம் கண்ணுக்கு களிப்பூட்டுவதாக இருப்பது, கண்ணுக்கு களிப்பூட்டுதான் பாருங்க, சுவைக்கிறது கூட அப்புறமா தான் வருது. இந்த கண் தான் பாவத்திற்கு காரணமாக அமைந்தது ஆதி பெற்றோரிடம். பரிசுத்தவானாகிய தாவீது தேவ பிரசன்னத்திலே வாழ்ந்தவர், அபிஷேகத்தின் மன்னன், துதியின் மன்னன். அவருக்கு என்னாச்சு, ஒரு நாள் இந்த கண்களை அவர் கட்டுப்படுத்தாததால் கொடிய பாவத்திலே விழுந்தார். பிரியமானவர்களே, ஐம்புலன்களை நாம் கட்டுப்படுத்தாவிட்டால், சிறப்பாக கண்களை கட்டுப்படுத்தாவிட்டால் நாம் இருளிலே தள்ளப்படுவோம், பாவத்திற்கு மேல் பாவம் செய்வோம். அதற்காக தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு ஒளி தர வேண்டியதே இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும் என்கின்றார். உன் வலக்கண் நீ பாவம் செய்ய காரணமாயிருந்தால் அதை பிடுங்கி எறிந்துவிடு. உன் வலக்கை நீ பாவம் செய்ய காரணமாயிருந்தால் அதை வெட்டி எறிந்துவிடு. அதே போல உன் கால், நீ ஒற்றை கண்ணனாய் ஒற்றை கைகாலோடு கூட வாழ்வுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நல்லது, முழு மனிதனாக எரிநரகத்தில் தள்ளப்படுவதை விட என்று சொல்லி ஆண்டவர் மிக வன்மையாக கண்டிக்கின்றார். இதுதான் ஒளியின் செயல். இருளுக்கு இட்டு செல்லும் நம்முடைய உடல் உறுப்புகளை கூட நாம் இழப்பதற்கு தயாராக இருந்தோம் என்றால் மட்டும்தான் நாம் ஒளி பெற்ற மக்களாக வாழ முடியும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று இந்த கண்களால் கட்டிக்கொள்கின்ற பாவங்களுக்கு அளவே இல்லை. சினிமாவும் சீரியல்ஸும் வாட்ஸ்அப்லையும் ஆபாச படங்களும் சுவரொட்டிகளும் என்னென்னத்தை நம்ம பார்க்குறாங்களோ அத்தனையும் இன்று இருளின் ஆட்சிக்கு நம் பிள்ளைகளையும் நம்மையும் தள்ளி கொண்டு போகிறதை நாம் பார்க்குறோம். பிரியமானவர்களே, ஒரு யோபு போல கண்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு தேவையற்ற எதையும் நான் காண மாட்டேன் என்று சொல்லி இன்று கண்களை ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 2:9-11 ஒளியில் இருப்பதாக சொல்லி கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் இருளில் தான் இருக்கின்றனர். தம் சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர். இடறி விழ வைக்கும் எதுவும் அவர்களிடம் இல்லை. தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை, ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கி விட்டது. பிரைஸ் லார்ட்,
அன்புடையவன் சகோதரனை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு பாவத்திற்கு மேல் பாவம் செய்தோம் என்றால் சகோதரனை அபகரிப்பது, கோபம், எரிச்சல், வெறுப்பு, அவர்களை அவமானப்படுத்துவது, இப்படிப்பட்ட செயல்களுக்கு நாம் அடிமைப்பட்டிருந்தோம் என்றால் நாம் இன்னும் இருளிலே தான் இருக்கிறோம் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் பொழுதும், சகோதரர்களுடைய பெயரை கெடுக்கும் பொழுதும், அவர்களுக்கு தீங்கு இழைக்கும் பொழுதும் நாம் இன்னும் இருளிலேயே இருக்கின்றோம். Praise Lord. Praise Lord. Hallelujah. 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 யோபு 18 அதிகாரம் 5-6 வசனங்கள். யோபு 18:5-6. தீயவரின் ஒளி அணைந்து போம், அவர்களது தீக்கொழுந்து எரியாது போம். அவர்களின் கூடாரத்தில் ஒளி இருளாகும், அவர்கள் மீது ஒளிரும் விளக்கு அணைந்து போம். Praise Lord. Praise Lord. சகோதரர்களுக்கு தீமை செய்கிறவர்கள் பேராசை, வெறுப்பு, கோபம், அபகரிப்பு, ஏமாற்று, பிறருடைய பெயரை கெடுத்தல், இவர்கள் தான் தீயவர்கள். இவர்களுக்கு என்ன நடக்குமாம்? யோபு பக்தன் சொல்கின்றார், தீயவர்களின் ஒளி அணைந்து போகும். அவர்களுடைய வீடு, ஒருவேளை தீயவர்கள் மற்றவங்களை அபகரிக்கிறதாலையும், ஏமாற்றுறதாலையும், திருடுறதாலையும், திருமுழு செய்யறதாலையும் பணக்காரங்களா இருக்கலாம் வெளி உலகத்துக்கு, ஆனால் அவர்களுடைய வீட்டில் என்ன இருக்குமா? எப்பொழுதும் துன்பமும் துயரமும் கஷ்டமும் புலம்பலும் இருக்கும். அல்லேலூயா. 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 மாறாக ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பது, பழமொழிகள் 10:22 நினைக்கிறேன், ஆண்டவருடைய அச்சம் செல்வத்தை கொடுக்கும், அது துன்பம் கலவாத செல்வமாக இருக்கும். பரிசுத்தமான விதத்திலே கொடுக்கப்படுகிற செல்வம் அது துன்பம் கலவாத செல்வமாக இருக்கும். ஆனால் சகோதரரை வஞ்சித்து பாவம் செய்து தீமை செய்வதன் மூலமாக சம்பாதிக்கிற இந்த சொத்து சுகம் அந்த வீட்டிலே ஒளியே அணைந்து விடும், அங்கு இருள் குடிகொள்ளும் என்று சொல்கின்றார். Praise Lord. Praise Lord. Hallelujah. Hallelujah. நீதிமொழிகள் 20:20. தாயையும் தந்தையும் சபிக்கிறவனின் விளக்கு காரிருள் வேளையில் அணைந்து போகும். தாயையும் தந்தையையும் சபிக்கிறவர்களின் விளக்கு காரிருள் வேளையில் அணைந்து போகும். உன் பெற்றோரை, தாய் தந்தையரை மதித்து நடை என்பது 4வது கட்டளை. சும்மா கட்டளையில் வாக்குறுதியோடு கூடிய முதல் கட்டளை. நீ ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டில் நலமுடன் வாழ வேண்டுமென்றால், நீடோழி வாழ வேண்டுமென்றால் உன் தாய் தந்தையரை மதித்து நட என்பது 4வது கட்டளை. இன்று என்ன நடக்கிறது பாருங்கள். பெற்றோரை பற்றி ஒரு அக்கறையே இல்லாத ஒரு தலைமுறை என்று நாம் பார்க்கின்றோம். பெற்றோரை உதாசீனப்படுத்தி வாழ்கின்றவர்கள், பெற்றோரை கவனிக்காதவர்கள், வெறுக்கிறவர்கள், பெற்றோரை அடித்து துன்புறுத்துகிறவர்கள், ஏன் பெற்றோரை கொலை செய்கிற பிள்ளைகளை கூட இன்று நாம் பார்க்கின்றோம். இவர்களுடைய ஒளி காரொளி வேளையில் அணைந்து போகும். அப்படின்றால் நல்ல வாழ வேண்டிய பருவத்தில் அவுட் ஆகிடுவாங்க அப்படின்ட்டு அர்த்தம். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். ஒரு சகோதரன் நல்ல சம்பாதிச்சிருந்தார், மாதம் 60,000. அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் மாதம் 60,000 அப்போ சம்பாதிக்கிறேன், இன்றைக்கி 1,00,000 சம்பாதிக்கிறதுக்கு அர்த்தம்னு வச்சு, 1,00,000 மேலே. இந்த சகோதரன் ஓகோ என்று வாழ்ந்தார். வயதான பெற்றோர்கள் தன்னுடைய சுகபோகமான வாழ்க்கைக்கு அவர்கள் இடையூறாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை ஒதுக்குப்புறமாக ஒரு வில்லேஜில், ஒரு குடிசை வீட்டில் விட்டுட்டு இவர் டவுனில் போய் வாழ ஆரம்பித்தார். அவர்களுக்கு தேவையான சாப்பாட்டு கூட பொருளுதவி கொடுத்து உதவ மாட்டார். இதை கண்ட மற்றவர்கள் சொல்வார்கள், அப்பா அம்மாவை கவனிங்க, என்ன இப்படி விட்டு வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லி. அவர் அதை சட்டை பண்ணவே இல்லை. என்ன நடந்தது? நன்றாக தொழில் செய்து கொண்டிருந்தவருடைய அந்த வேலை பறிபோய் விட்டது. வேலை பறிபோன பிறகு அவருக்கு வேறு வேலை தேடவே முடியல. இருந்த எல்லாவற்றையும் அவர் இழந்தார். பிச்சைக்கார நிலைமைக்கு அவர் வந்தார். பெற்றோரை உதாசீனப்படுத்தி பெற்றோருடைய கண்ணீரை வாங்குகிறவர்கள் இப்படிதான் வாழ வேண்டிய பருவத்திலே அவர்களுடைய ஒளி அணைந்து போகும் என்று சொல்லி ஞானியானவர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, உடைய பெற்றோர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இன்று எண்ணிறந்த முதியோர் இல்லங்கள், வேறு எந்த பணியும் தேவையில்லை அருள் சகோதரிகள் செய்வதற்கு. பள்ளிக்கூடம் வேணாம், மருத்துவமனை வேண்டாம், எங்களுக்கு முதியோர் இல்லம் போதும் என்று சொல்கின்ற அருமையான தம்பதியர்களே, இளம் குடும்பஸ்தர்களே, உங்களுடைய பெற்றோர்கள் எங்கே இருக்கிறார்கள், எங்கே இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள். காரிருள் வேளையில் உங்களுடைய ஒளி அணைந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் உன்னை பெற்றெடுத்தவர்களை கனம் பண்ணு. அவர்கள் உள்ளம் குளிர அவர்களை மகிழ்ச்சிப்படுத்து. அவர்களுக்கு உணவு கொடு, உடை கொடு, பராமரித்து மருத்துவ உதவிகளை கொடு.
உன் ஒளி பிரகாசிக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 பிரியமானவர்களே, இதுவரைக்கும் பெற்றோர் உதாசீனப்படுத்தியிருக்கிறீர்களா? உன்னுடைய சகோதர சகோதரிகளை வஞ்சித்து அவருடைய பொருளை நீங்கள் அபகரிச்சிருக்கிறீங்களா? பாவத்துக்கு மேல் பாவம் செய்திருக்கிறீர்களா? இதுதான் தக்க தருணம். ஒளியாம் இயேசு கிறிஸ்துவிடம் கடந்து வாருங்கள். ஒரு ஊதாரி மகனைப் போல, அப்பா நான் தவறு செய்தேன் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விழுங்க. அப்பொழுது ஆண்டவருடைய வெளிச்சம் உங்களை பிரகாசிக்க செய்யும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 பாடல் 27:1. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இது யாருடைய சங்கீதம் இதுன்னு தெரியுமா உங்களுக்கு? தாவீதுனுடைய சங்கீதம். தாவீது ஒரு பேரரசராக இருந்தார். செல்வமும் புகழும் எல்லா ஆசீர்வாதங்களும் நிரம்ப பெற்றவராக இருந்தார். ஆனால் அவர் அதில் எதுலேயுமே நிறைவடையவில்லை. பட்டத்திலையும் பதவியிலையும் தன்னுடைய சொத்திலையும் சுகத்திலையும் அருமையான குடும்பம் அநேக பிள்ளைகள் இதில் அவர் நிறைவடையவில்லை. ஆண்டவரே என் ஒளி, அவரே எனக்கு மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும், யாருக்கு நான் அஞ்சு நடுங்க வேண்டும் என்று சொல்கின்றார். ஆண்டவரை ஒளியாக கொண்ட தாவீது ஆண்டுடைய வசனத்தின்படி வாழ்ந்தார். ஆண்டுடைய வசனமே என் காலடிக்கு தீபமும் என் பாதைக்கு விளக்காகவும் அமைகிறது என்று திருப்பாடல் 119:105 சொல்கின்றார். பிரியமானவர்களே, அவருடைய ஆலய முற்றத்தில் ஒரு நாள் வாழ்வது வேறிடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை விட மேலானது என்று சொல்லி வாழ்ந்தார். அவருடைய ஒளி இன்றும் பிரகாசிக்கின்றது. ஒரு தாவீதைப் போல நீங்களும் ஆண்டவரை ஒளியாக கொள்ளுங்கள். அவர் பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். அவருடைய வசனத்தை உங்கள் காலடிக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஒளி எப்பொழுதும் சுடர்விட்டு பிரகாசிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 பாடல் 18:28. ஆண்டவரே, நீர் என் விளக்குக்கு ஒளி ஏற்றுகின்றீர். என் கடவுளே, நீர் என் இருளை ஒளி மயமாக்குகின்றீர். இதுவும் தாவீதனுடைய அறிக்கை. தன்னுடைய வாலிப வயதிலே அவர் மனித பலவீனத்தினாலே ஒரு பாவம் செய்தார். அந்த பாவத்திற்கு மனம் வருந்தி இருளில் கிடக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடம் இப்படியாக, என் வாழ்க்கைக்கு ஒளியேற்றுகிறவர் நீர் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பாதத்திலே அவர் தஞ்சமடைகின்றார். ஆண்டவரும் அவருடைய பாவத்தை மன்னித்து மீண்டும் அவருக்கு அபிஷேகத்தை கொடுக்கின்றார். மீண்டும் வல்லமைப்படுத்துகின்றார். மீண்டும் தாவீதை தன் இதயத்துக்கு உகந்த மகனாக ஆண்டவர் எடுத்து நிறுத்துகின்றார். எனக்கு அன்பாந்தவர்களே, தெய்வத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் மறைக்கப்பட்ட பாவங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சகோதரரை வஞ்சித்திருக்கலாம். பெற்றோரை உதாசீனப்படுத்தியிருக்கலாம். அல்லது கடவுளை மறுதளித்திருக்கலாம். ஓர் தாவீதைப் போல ஆண்டவருடைய பாதத்திலே கடந்து வந்து, நீர் என் வாழ்க்கைக்கு ஒளியேற்றும் ஆண்டவரே, எனக்கு இருள் வேண்டாம், இந்த பாவ இருளில் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே சரணடையுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒளியேற்றுவார். நீங்களும் ஒளியாக பிரகாசிப்பீர்கள். ஒரு புது படைப்பாக உங்களை அவர் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இறுதியாக திரைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஒரு குறிப்பிட்ட பணிக்காக அழைத்திருக்கின்றார். நீ ஒரு கிறிஸ்துவனாக கிறிஸ்துவளாக பிறந்திருக்கிறாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய பணி ஒன்று உண்டு. எனக்கு அருமையான இறை ஊழியர்களே, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பது இன்னும் ஒருபடி மேலான விசேஷித்த ஊழியம். அது என்ன என்று இப்பொழுது வாசிக்க கேட்போம். திருத்தூதர்கள் பணி 26:18 வாசிக்கிறது. நீ அவர்களை இருளிலிருந்து ஒளிக்கும், சாத்தானின் அதிகாரத்திலிருந்து கடவுளிடத்துக்கும் திரும்புமாறு அவர்கள் கண்களை திறக்க வேண்டும். இவ்வாறு அவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள். என்னிடம் நம்பிக்கை கொண்டு தங்களை தூயோராக்கி கொண்டவர்களோடு உரிமை பேறு அடைவார்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. தூய பவுல் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்திலே அவர் ரோமுக்கு போகும் முன்பாக அகிரிப்பா அரசனால் விசாரிக்கப்படுகின்றார். அந்த அகிரிப்பா அரசனுக்கு அவருடைய மனமாற்றத்தை பற்றி சொல்லிக் கொண்டே வரும்பொழுது ஆண்டவர் தனக்கு கொடுத்த அழைப்பு, இருளில் இருக்கிற மக்களை ஒளிக்கு கொண்டு வருவதன் மூலம் அவர்களை உண்மையான தெய்வத்திற்கு கொண்டு வந்து அவர்களை வாழ்வுக்கு கொண்டு வரும் பணியை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி தூய பவுல் அறிக்கை செய்கின்றார் அகிரிப்பா அரசன் முன்பாக. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பணி இதுதான். இருளில் இருக்கும் மக்களை நாம் ஒளிக்கு அழைத்து வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. நம்முடைய இந்திய நாட்டிலே இன்னும் ஆண்டவரை அறியாத மக்கள் அநேகமா, நான் சொன்னது போல 98% மேலான மக்கள் இன்னும் இருளிலே இருக்கின்றார்கள். உலகத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒட்டுமொத்தமாக இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கூட இன்னும் மந்திரவாதத்துக்கும் பில்லி சூனியத்திற்கும் இன்றைய நாட்களில் சாத்தான் வழிபாடு என்று சொல்லி ஒரு மிக அசுத்தமான ஒரு செயல் பரவி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம்.
பாவமாகி இருள் இந்த உலகத்தை கவிக்கொண்டிருக்கிறதே நம் ரத்தம் சிந்துதல் வன்முறை தீவிரவாத வெறிச்செயல்கள் கற்பழிப்புகள் ரத்தம் சிந்துதல்கள் இப்படிப்பட்ட இருளிலேயே இருக்கிற இந்த மக்களை நாம் பேரொழியாம் இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வருமாறு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த பணியை நாம் ஒவ்வொருவரும் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட பணியாக இது நான் செய்யாவிட்டால் யாருமே செய்ய மாட்டார்கள் என்று சொல்லிய அந்த மன உறுதியோடு நம்மை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து உலகிற்கு ஒளியாக நாம் திகழ்வோம். ஒளியாம் இயேசு கிறிஸ்துவிடம் பிறரை நாம் கொண்டு வருவோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, பிரியமான இறை ஊழியர்களே, நாம் இன்றைய உலகத்திலே ஒளியாம் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்து நம்பர் ஒன், இயேசு கிறிஸ்துவே வழியும் உண்மையும் வாழ்வு, அவர் வழியாக மாத்திரமே நாம் பரமபிதாவிடம் போய் சேர முடியும் என்று போதிக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இயேசுவே உண்மையான இறைமகன் என்ற சத்தியத்தை நாம் அறிவிக்க வேண்டும். மூன்றாவதாக, இயேசுவே உண்மையான ஒளி என்கிற சத்தியத்தை நாம் இந்த உலக அறிய நாம் பிரசங்கிக்க வேண்டும். நான்காவது, இயேசு கிறிஸ்து ஒருவரே நம் மீட்பர் என்கிற சத்தியத்தை ஆணித்தரமாக நாம் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஐந்தாவதாக, இயேசு கிறிஸ்து ஒருவரே பரிந்துரையாளர், நம்மை பரமபிதாவிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவருடைய வலப்பக்கத்திலே நமக்காக பரிந்து பேசும்படி என்றும் உயிரோடு இருக்கின்ற பரிந்துரையாளர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் என்று சொல்லி நாம் போதிக்க வேண்டும். ஆறாவதாக, கடவுளையும் மனிதரையும் இணைக்கக்கூடிய ஒரே ஒரு இணைப்பாளர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற சத்தியத்தை நாம் அறிவிக்க வேண்டும். ஏழாவது, உண்டான இந்த உலகத்திலே படைக்கப்பட்டது எல்லாம் உண்டானது எல்லாம் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே உண்டானது, அவரால் அன்றி வேறு எவராலும் எதுவுமே உண்டாக்கப்படவில்லை என்கிற இந்த சத்தியத்தை நாம் போதித்துக் கொடுக்கும் பொழுது இன்று உலகத்திற்கு ஒளியாக திகழ்வோம். அருமையான இறை ஊழியர்களே, இந்த ஏழு சத்தியங்களையும் நீங்கள் எந்த செய்தி கொடுத்தாலும் தெள்ள தெளிவாக மக்கள் உள்ளத்திலே போதிக்கும் பொழுது ஒளியாம் இயேசு கிறிஸ்துக்கு நீங்கள் சான்று பகர்கிறீர்கள், நீங்கள் ஒளியாக திகழ்கிறீர்கள், மக்களை ஒளிக்கு நீங்கள் அழைத்து வருகின்றீர்கள். என் அன்பார்ந்த சகோதரி சகோதரியே, தெய்வத்தை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையான இறைமகன், உண்மையான கடவுள். அவர் முன்னறிவித்தபடியே, தீர்க்க தரிசனம் முன்னறிவித்தபடியே பிறந்தார். தான் சொன்னபடியே அவர் மரித்தார். தான் சொன்னபடியே அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே அவர் மீண்டும் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னபடியே மீண்டும் வருவார். இனி காலம் செல்லாது. அவருடைய வருகை மிக மிக அண்மையில் நெருங்கிவிட்டது. நாம் அனைவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் என வரவிருக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை சீக்கிரமாக வரப்போகிறவரை எதிர்கொள்ளும்படி அவரோடு கூட எடுத்துக்கொள்ளும்படி நாம் ஒவ்வொருவரும் அவருக்கே சகல மகிமையும் ஆராதனையும் துதியும் செலுத்துவோம். இருளில் வாழும் மக்களை நாம் ஒளிக்கு அழைத்து வருவோம். ஆமேன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயாவும் திருநாமும் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். அப்படி துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சுவாமி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிமையான ரட்சகரே, மீ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உலகின் ஒளியானவரே, மீ ஸ்தோத்திரம். எல்லா மனிதரையும் முடிர்விக்கின்ற உண்மையான வெளிச்சமே, மீ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீதியின் சூரியனே, மீ ஸ்தோத்திரம். இருப்பவரே, வாழ்வை அளிப்பவரே, மீ ஸ்தோத்திரம். வாழ்வானவரே, மீ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லாண்டவரே, உலகின் ஒளியானவரே, அந்தகார இருளில் இருந்து முதாச்சரியமான ஒழுக்கி எங்களை அழைத்தவரே, முதுமேன்மை மிகு செயல்களை நாங்கள் எடுத்துரைக்கும்படி எங்களை ராஜரீக ஆசாரிய குருத்துவ கூட்டமாக ஏற்படுத்தினவரே, சகல துதி கண மகிமை ஆராதனை எல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம். நாங்கள் வாழ்கின்ற எங்களுடைய ஜீவ நாட்கள் முழுவதும் ஒளியாகிய உம்மை இந்த உலகத்திலே பிரகாசிக்க செய்வோம். நீர் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிடுவோம். நீர் ஒருவரே மீட்பர், நீர் ஒருவரே பரிந்துரையாளர், நீர் ஒருவரே இணைப்பாளர். உம் வழியாய் மட்டுமே நாங்கள் பரமதந்தியிடம் செல்ல முடியும் என்று நாங்கள் அறிவிப்போம். ஆம் சுவாமி, இருளில் இருக்கிற மக்களை ஒளியாகி உம்மிடம் கொண்டு வரும்படி எங்கள் ஒவ்வொருவரை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்.
வசனம் எங்கள் காலடிக்கு தீபமாகவும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாகவும் அமையட்டும். நித்திய பிரகாசத்திலே நாங்கள் வந்து சேர்கிற வரைக்கும் எங்கள் மீது உமது முகத்தின் ஒளியை வீசுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்லபிதாவே. ஆமென். 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 பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஹalleluya. 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 நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமாக நீங்கள் அப்பப்போ இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போவீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.